கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் நாயகி ஏஎஸ்பி வந்து அவங்க ஒரு கேள்வி போயிட்டு எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி கேட்டாங்க. நான் அதை கேட்டோன்னே எனக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது, 200 நாடுகள் மேலே இருக்குது. 100 colonized கண்ட்ரிஸ் விட்டுட்டிங்கன்னா ஒரு 180 நாடுகள் இருக்குது. 180 நாடுகளில் எத்தனை நாடுகளில் பெண் தலைவர்கள் இருப்பாங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? 180 கண்ட்ரிஸ், இப்போ இந்தியாவில் வந்து நரேந்திர மோடி இருக்கிறாரு. அந்த மாதிரி எத்தனை நாடுகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனிபடி? ஹலோ, ஃபைவ் ஃபைவ் ஹையர் தான் இருந்தா 21 நாடுகளில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% தான் இருக்கிறாங்க. இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி தொழில் முனைவி அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருந்தேன் நம் தொழில் புத்தகத்தில். அது எழுதுறப்ப நிறைய ரிசர்ச் பண்ணேன். கடைசியாக நடந்த சென்சஸ் படி, இப்போ எடுக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில், கடைசியாக நடந்த சென்சஸ் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோர்களுடைய எண்ணிக்கை வந்து 6 கோடி. இந்த 6 கோடியில் 87% பேர் ஆண்கள், 13% தான் பெண்கள் இருக்கிறாங்க. 85 லட்சம் பேர் தான் வந்து இந்தியாவில் பெண்களாக இருக்காங்க. இதுதான் ரெக்கார்டில் இருக்குது. ஆக்சுவலி டிஜிட்டைஸ் ஆகி ரெக்கார்டில் இருக்கிறது இவ்வளோ தான். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஹாலுக்கு வர்ற வழியில் எத்தனை பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் பழம் வைத்துட்ருக்காங்க, எத்தனை பேர் வந்து தையல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேரை நீங்கள் கடந்து தான் நம்ம இடத்துல வந்திருக்கோம். அவங்களும் தொழில் முனைவோர்கள். என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க மெயின் ஸ்ட்ரீம் இல்லாதனால அவங்க பேர் எந்த ரெக்கார்டுகளையும் இல்லாமல் போயிடுது. அவங்களுடைய வாழ்க்கையே தலைமுறை தலைமுறையாக மாறிடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை மாற்றுவதற்கான ஒரு இடமா தான் நான் இந்த சிங்கப்பெண்ணே நிகழ்ச்சியை பார்க்குறேன். அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து உங்களை தான் முதல்ல பாராட்டணும். ஐ திங்க் நம்மை நாமே ஒரு தடவை கைதட்டி பாராட்டிக்கிறது நல்லது. இங்கே ஒரு தன்னன் இந்த கான்ட்ரிபியூஷனுக்காக இங்கே வந்து இந்த நேரத்தை செலவிட்டு இவங்களை எல்லாம் பாராட்டுறதுக்காக இந்த சிங்கப்பெண்ணுடைய இந்த அமைப்பை சார்ந்தவங்க எல்லாரையுமே நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு உண்டான டெஃபினிஷனாக சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, பாரதி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருக்கும் செம்மை மாதர் திரும்புவதில்லைன்னு பாரதி சொல்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற வள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், அதை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடைபெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஒரு பெண் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலத்து படிப்பதில் நமக்கு வேண்டுங்கிற அந்த பணத்தை நாம் சம்பாதிக்கணும். இன்னொருத்தர் கணவரையோ தந்தையோ வேறு யாரையோ சார்ந்து இல்லாமல் உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை, உங்களை சேர்ந்த குடும்பத்தினரையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் எல்லாரும் புகழும்படி நேர் வழியில் புகழோட நல்ல பெயரோடு நீங்கள் இருந்து உங்கள் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறவள் தான் சரியான பெண் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லுவார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வினாள் பெண். இதெல்லாம் செஞ்சால் நிறைய டயர்ட் ஆகும், இருந்தாலும் சோர்வு இல்லாத ஒருவள் பெண்ணாக தான் இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இன்றைக்கு இங்கே வந்து இத்தனை விருதுகளை வாங்கின அத்தனை பெண்களுமே சொற்காத்து சோர்வற்றவர்களாக இருந்ததனால தான் இன்றைக்கு இத்தனை விருதுகள் வாங்கியிருக்காங்க. விருது வாங்கின அனைவருக்கும் பாராட்டுக்கள். விருதை வழங்கி இவங்களை கௌரவப்படி நினைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் பாராட்டுக்கள். இதை வந்து இவர்களுக்கு ஆதரவு அளித்த உங்களுக்கு பாராட்டுக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.